3 digit divisor use panni next sum poda porom. Ipo nama divisor pathina 823 3 digits irukku. Nama dividend vandu 31297. Okay, so ipo first number nalla space vittu ezhudhikonga dividend 31297. Idha space vittu ezhudhana dhaan ungalku clear ah confusion illama neenga poda mudiyum illana mistakes nariya panniduvinga. Adukku dhaan repeated ah solli irukken. நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. ஒர்க் புக்ல போட கிளியரா போட முடியலனா நீங்க வேற நோட்ல கூட போடலாம். நவ் லைன்ஸ் போட்டு அண்ட் தென் டிவைசருக்கும் மல்டிபிளையருக்கும் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ 823ல எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட் சிங்கிள் டிஜிட் டிவைசர் தான் நம்மளால ஃபாஸ்டா போட முடியும். அதுக்காக தான் நம்ம அந்த மெத்தடை சூஸ் பண்றோம். அதனால இந்த 8 மட்டும் இப்ப நான் டிவைசரா எடுத்துக்கிறேன். அண்ட் தென் மீதி இருக்கிற 23 டிஜிட்ஸை வந்து மல்டிபிளையரா எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் மை டிவைசர் அண்ட் திஸ் இஸ் மை மல்டிபிளையர். இதை போட்டதுக்கு அப்புறம் நீங்க ரிமைண்டர் லைன் இப்ப ஸ்பிளிட் பண்ணணும். ரிமைண்டர் லைன் வந்து நம்ம மல்டிபிளையர்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் ஸ்பிளிட் பண்ணுவோம். மல்டிபிளையர்ல 2 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட்ஸ் விட்டு நான் ரிமைண்டர் லைன் ஸ்பிளிட் பண்றேன். ஓகே, ஸோ இப்ப ரிமைண்டர் லைன் ஸ்பிளிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். டிவைட், சப்ராக்ட், மல்டிப்ளை, சப்ராக்ட். ஓகே, ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். டிவிஷன் நம்ம 8, நம்ம டிவைசர் வந்து 8 தான் இப்ப நம்ம டிவைட் பண்ண போறோம். 3-ஐ வந்து நம்ம டிவைடெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் 3-ஆல 8-ஐ டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா அது சின்னதாக இருக்குது. அதனால 31 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 31-ஐ 8-ஆல டிவைட் பண்ண போகிறோம். 8 3s are 24 ஒரு 8 4s are 32 அதை விட அதிகமாகிடும். அதனால 8 3s are 24 டிவைட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 31-ல் 24-ஐ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 7 ஆஸ் ரிமைண்டர். அந்த ரிமைண்டரை நெக்ஸ்ட் டிஜிட்க்கு பக்கத்தில் போடணுங்கிறதால இந்த 2-க்கு பக்கத்தில் அந்த ரிமைண்டரை போட்டுடுறேன். நெக்ஸ்ட் மல்டிப்ளை. மல்டிப்ளையர் இஸ் 23 இப்போ கிடைச்சிருக்க கோஷன்ட் 3-ஐ மல்டிப்ளை பண்ண போகிறோம். 23 × 3. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது எந்த நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸில் பிளேஸ் பண்ணணும்னா இப்போ லாஸ்ட்டாக எங்கே நம்ம டிவிஷனுடைய ரிமைண்டர் மேலே பிளேஸ் பண்ணியிருக்கோமோ அதை ஒரு டிஜிட்டாக எடுத்துக்கணும். இது 1 டிஜிட், அதுக்கு அடுத்திருக்கிற 1 டிஜிட். இந்த நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸில் நம்ம இப்போ ரிமைண்டரை மல்டிப்ளை பண்ணி பிளேஸ் பண்ணுறத பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 23-ஐ 3-ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்லேருந்து நீங்கள் தனியாக கூட போட வேணாம். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9 அதை வந்து லாஸ்ட் டிக்கெட் நேராக போட்டுருங்க. அண்ட் தென் திரும்ப வந்து 3 2s are 6 டென்த் பிளேஸ் டிஜிட் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுருங்க. 23 × 3 will be 69 இல்லையா. ஸோ 9-ஐ லாஸ்ட்டுக்கு நேராகவும் 3 2s are 6 டென்த் பிளேஸ் மல்டிப்ளை பண்ணுறது இந்த ஃபர்ஸ்ட் டிக்கெட் நேராகவும் போட்டுருங்க. மல்டிப்ளை பண்ணி பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சப்ராக்ஷன். ஸோ 69-ஐ ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணக்கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் சப்ராக்ட் பண்ணணும். 72 - 6. ஸோ 72-ல் 6-ஐ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 66 கிடைக்கும். ஒன் ஸ்டெப் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் நம்ம லாஸ்ட்டுக்கு ரீச் ஆகலை. ஸோ அதனால் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறோம். டிவைசர் எப்பயுமே அதே தான், 8 8-ஆல் இப்போ நம்ம டிவைட் பண்ண போகிறது வந்து லாஸ்ட்டாக கிடச்சிருக்கிற ரிமைண்டர், மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ண ரிமைண்டர் 66-ல் நிற்கிறோம். அந்த 66-ஐ தான் இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம் 8-ஆல். ஸோ 8-ஆல் 66 8 8s are 64 டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சப்ராக்ட். 66-ல் 64-ஐ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். அந்த ரிமைண்டரை நெக்ஸ்ட் டிஜிட்க்கு முன்னாடி போடுறோம். 29 ஃபுட் 9 வந்து 29 ஆயிடுச்சு. இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன். 23-ஆல் இந்த 8-ஐ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 23-ஆல் இந்த 8-ஐ மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் 2 டிஜிட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிமைண்டர் பிளேஸ் பண்ணது இங்கே, அது ஃபஸ்ட்டு டிஜிட், அதுக்கு அடுத்த டிஜிட். இந்த நெக்ஸ்ட் 2 டிஜிட்க்கு கீழே நான் அந்த ரிமைண்டரை பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் மல்டிப்ளை பண்ணி போடுறத பிளேஸ் பண்ணணும். அப்படி போடுறத கரெக்டாக அந்த டிஜிட்ஸ்க்கு நேராக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சப்ராக்ட் பண்ண கரெக்டாக இருக்கும். 9-க்கு கீழவும் 7-க்கு கீழவும் தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ 23 × 8 8 3s are 24 2 வந்து கேரியாக இருக்கும். 8 2s are 16 16 + 2 18 184 இருக்கு. இந்த 4 மட்டும் 7-க்கு நேராக, இந்த 7-க்கு நேராக இந்த 4-ஐ பிளேஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் மீதி இருக்கிற 18-ஐ வந்து இந்த 29-க்கு கீழே, அந்த 9-க்கு நேராக 8, இந்த 2-க்கு நேராக 1 184 பிளேஸ் பண்ணியாச்சு. நீங்கள் பிளேஸிங் கரெக்டாக பண்ணாதான் சப்ராக்ஷன் வந்து உங்களால் கரெக்டாக பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணி பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சப்ராக்ஷன். ஸோ எப்படி சப்ராக்ட் பண்ணுறது? ஸோ ஃபார் சப்ராக்ஷன் மேலே இருக்கிற நம்பரால் கீழே இருக்கிற 7 - 4 சப்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 7 - 4 பண்ணிங்கன்னா 3 வரும். அண்ட் தென் சென்டரில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அதுக்கு கீழே 9 8 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 9 - 9 - 8 பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 9 - 9 0 ஆகிடும். அண்ட் தென் -8 மட்டும் இருக்கும். -8-ஐ நம்ம வின்குலம் மெத்தடில் பார் 8 ரெப்ரசன்ட் பண்ணுவோம்.
And then first digit pathina inga 2 irukku inga 1 irukku 2 minus 1 1 ipo nama remainder vandu vinculated form la irukkaradala adha devinculate pananum bar vacha number ku munadi irukra nammude predecessor 1 node predecessor 0 so adha represent panna vena 10 minus 8 2 and then 3 23 so quotient is 38 and remainder is 23 okay inda sum potittu sorry quotient is 38 and remainder is 23 inda sum potittu digit sum check method la answer correct aanu செக் பண்ணி பாருங்க.